எவ்ரிவன், வெல்கம் பேக் டு மை சேனல் மாஜிஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம சேனலில் பீஃபை வச்சு ஒரு சில்லி தான் செய்ய போகிறோம். இந்த சில்லி எப்படி ரொம்ப டேஸ்ட்டாகவும் நம்ம ஹோட்டலெல்லாம் கிடைக்கும்னா ரோட் சைடிலெல்லாம் கிடைக்கிற மாதிரி ரொம்ப சாஃப்டாகவும் எப்படி டேஸ்டியாகவும் செய்யுதுன்னு சொல்லிட்டு பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு இப்போ தான் புதுசாக பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானில் ஆளுங்கிற ஆப்ஷன் அமுத்துங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும். இந்த பீஃப் சில்லி சைடுக்கு நம்ம போன்லெஸ் பீஃபாக வாங்கி கட் பண்ணி இந்த மாதிரி சின்ன சின்ன துண்டுலாம் கட் பண்ணி எடுத்துக்கலாம். நீங்கள் வீட்லேயே இது கட் பண்ணிக்கலாம். கடையில் வந்து கொஞ்சம் பெருசு பெருசாக தான் கட் பண்ணி தருவாங்க. நம்ம வீட்லேயே வந்து கட் பண்ணி எலும்பு இல்லாமல் எடுத்துக்கலாம். இதை வந்து இப்போ நம்ம கழுவி நம்ம குக்கரில் ஆட் பண்ணிக்கலாம். இதை வந்து க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன், ஏற்கனவே கழுவி க்ளீன் பண்ணியாச்சு. இப்போ இதை வந்து குக்கரில் சேர்த்துக்க போகிறேன். நான் வந்து அரை கிலோ பக்க பீஃப் எடுத்திருக்கேன். இப்போ அதை எல்லாத்தையும் நான் குக்கரில் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ நம்ம ஆட் பண்ணியிருக்கோம்ல இந்த பீஃப் கூட நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். நான் ஒரு டீஸ்பூன் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கிறேன். நம்ம கொஞ்சமாக ஆட் பண்ண போதும். இதுக்கப்புறம் நம்ம சில்லி பொருக்கு கொஞ்சமாக ஆட் பண்ணுவோம். இப்போ ஏன் ஆட் பண்ணுறோன்னா இந்த மசாலா வந்து நம்மளுக்கு இந்த பீஃபில் வந்து அந்த டேஸ்ட் கிடைக்கிறதுக்கு வேண்டி ஆட் பண்ணோம். இப்போ இது கூட கால் ஸ்பூன் மஞ்சத்தூள், அரை ஸ்பூன் மிளகாத்தூள், உப்பு தேவையான அளவு ஆட் பண்ணிவிட்டு இது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இது நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இது கூட நம்ம தண்ணி ஆட் பண்ணிக்க போகிறோம். தண்ணி வந்து நீங்கள் கால் கிளாஸ் ஆட் பண்ணால் போதும். ஏன்னா இதுக்கு வந்து நம்ம கறி வேக வைக்கும் போது கறியிலேருந்து நம்மளுக்கு தண்ணி விடும். அதனால் தண்ணி கொஞ்சமாக சேர்த்துட்டு நம்ம இது வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ இதை ஒரு 90% அளவுக்கு வேகிற மாதிரி நான் ஒரு 5 விசில் விட்டு எடுத்திருக்கேன். நீங்கள் வந்து உங்கள் கறியை பொறுத்த அளவுக்கு நீங்கள் விசில் போட்டு எடுத்துக்கோங்க. இப்போ இதுக்கு நம்ம ஃப்ரை பண்ணுறதுக்கான மிக்சர் ரெடி பண்ணிக்கலாம். இப்போ ஒரு பவுலில் 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி சில்லி பவுடர், அரை ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், கால் ஸ்பூன் கரம் மசாலா பவுடர், கால் ஸ்பூன் சீரகத்தூள், 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு கான்ஃபர்ம் மாவு, 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு, உப்பு தேவையான அளவு, கொஞ்சமாக லெமன் பிழிஞ்சு விட்டுக்கோங்க. இது கூட ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு தயிர் ஆட் பண்ணிக்கலாம். தயிர் நம்ம ஆட் பண்ணும்போது கறி வந்து கொஞ்சம் சாஃப்ட் ஆகிறது நம்ம தயிர் ஆட் பண்ணுறோம். இப்போ இதை வந்து நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். தண்ணி எதுவும் நீங்கள் சேர்க்க தேவையில்லை. இது இந்த தயிர் எலுமிச்சம்பழம்லாம் சேர்க்குறோம்னா அதுலேயே கொஞ்சம் தண்ணி இருக்கும். தண்ணி உங்களுக்கு வேணும்னா லைட்டாக நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. பாருங்கள் கொஞ்சம் கட்டியாகவே இருக்குது. இதை மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ நம்ம வந்து கறி பாருங்கள் வெந்துருச்சு. இந்த அளவுக்கு வெந்தால் போதும். நம்ம வந்து கையில் எப்படி உடச்சா கொஞ்சம் பிய்க்கணும், அந்த அளவுக்கு வெந்தால் போதும். இப்போ இது எல்லாத்தையும் இந்த மிக்ஸில் ஆட் பண்ணிவிட்டு இதனால நம்ம பரட்டிக்கலாம். மசாலாவெல்லாம் எல்லா பக்கமும் பிடிக்கிற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை ஒரு 1/2 மணி நேரம் அளவுக்கு நம்ம ஊற வச்சுக்கலாம். ஒரு 1/2 ஹவர் கழிஞ்சு நான் இப்போ இதை எடுத்துக்க போகிறேன். இது நல்லா வந்து மசாலாவெல்லாம் நல்லா இது கூட ஊறிடுச்சு, கறி கூட நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. இப்போ இதை வந்து நான் ஒரு சீன் சட்டியில் எண்ணெய் ஊற்றிட்டு எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் இதை வந்து இது அது கூட ஆட் பண்ணிவிட்டு இதை ஃப்ரை பண்ணிக்க போகிறேன். ஃப்ரை பண்ணும்போது ஸ்டவ் வந்து சிம்மில் வச்சு ஃப்ரை பண்ணிக்கோங்க. அப்போ தான் 2 சைடு ஒரே மாதிரி வேகும். இப்போ இதை வந்து நம்மளுக்கு 2 சைடு திருப்பி போட்டு 2 பக்கமும் வெந்துருச்சு. இப்போ இதை நம்ம வந்து எடுத்துக்கலாம். பாருங்கள் இப்போ நம்மளோட பீஃப் சில்லி வந்து சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. பார்க்குறக்கே நல்லா அருமையாக இருக்குது. இதை வந்து நம்மளுக்கு ரோட் சைடில் விற்கிற மாதிரியே அதேமாதிரி ஹோட்டலில் இருக்கிற மாதிரி நல்லா கலர்ஃபுல்லாகவும் இருக்குது. நம்ம இதுக்கு எந்த வித ஃபுட் கலரும் நம்ம ஆட் பண்ணல. இது குழந்தைகளுக்கெல்லாம் கொடுக்கலாம். ரொம்பவே ஹெல்த்தியாகவும் இருக்கும். இந்த மாதிரி செய்யும் போது உங்களுக்கு நல்லா சாஃப்டாக கிடைக்கும். ரொம்பவே ஹார்டாக இல்லாமல் சாஃப்டாக இருக்கும். டேஸ்ட்டும் நல்லாவே இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் நம்ம சேனல் இனி சப்ஸ்கிரைப் பண்ணாட்டினா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானில் ஆனுங்கிற ஆப்ஷன் அமுத்துங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.